வெல்கம் பேக் டு ஸ்கொயர் டிரைவ் கிரிக்கெட் அகாடமி. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் என்னென்ன லெவல்ஸில் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஆட போகிறான்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கான ட்ரில்ஸு, ஃப்ரண்ட் ஃபுட் ஆர் ஸ்ட்ரைட் டிரைவ்க்கான ட்ரில்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரைட் டிரைவ்க்கான ட்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செட்டப் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே வந்து ஸ்டெம்ஸு. ஸோ ஸ்டெம்ஸோட லைன், இந்த லைனில் பால் பிச்சாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டாக ஆடி தான் ஆகிறோம். எங்கே ஸ்ட்ரைட்டாக ஆனாலும் சரி, இல்லை கவர்ஸில் ஆனாலும் இது ஆடி தான் ஆகிறோம். ஏன்னா இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகணும், ஸ்டெம்பில் பட்டு போல்டு அப்படின்ற ஒரு விக்கெட்டாக விழுந்துடும். இந்த நெக்ஸ்ட் த்ரீ பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த த்ரீ பாக்ஸஸில் இந்த பாக்ஸ் இதில் விழுந்தால் கூட சில பால்ஸ் க்ளோஸாக விழுது அப்படின்னா நம்ம டிரைவ்ஸ் ஆடலாம். நெக்ஸ்ட் டூ பாக்ஸஸ் எதுக்கு மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விழுந்தாலே பாலை வந்து வெளில விடணும், அதுக்கான ட்ரில்ஸ் இது. ஸோ ஏன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் நல்ல ஸ்பீடாக போடுறாங்க அப்படின்னா, நல்ல லைன் அண்ட் நெட்டில் இந்த பாக்ஸ் ரெண்டு பாக்ஸில் விழுதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து வெள்ளெஃப்ட் விட்டோன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு நீங்கள் ஆடுறதுக்கு நிறைய உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா லெக் சைடு. ஸோ நம்ம இங்கே இருக்கோம், இங்கே எங்கே விழுந்தாலும் லெக் சைடில் போய் ஆடுறதுக்கான ட்ரில்ஸு இந்த இது. வந்து இப்போ வெள்ளெஃப்ட் பற்றி பேசணும். வெள்ளெஃப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். என்னென்னா நம்மளால் ஆட முடியாத பாலை வெளியில், நமக்கு வெளியில் போகிற பாலை வந்து பாலை வந்து இப்படி விடுறது பேரு லீவ். ஸோ அதை வந்து விட்டோம் அப்படின்னா வெல் லெஃப்ட், நல்லா விட்டீங்க அப்படின்றது தான் வெல் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெல் லெஃப்ட் நம்ம எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா, பால் எங்கே பிச் ஆகுதோ அதுக்கு லைனுக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து என்னோடய கார்டு, நான் இங்கே நிற்கிறேன். பால் வந்து இப்போ சேஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்சுவலாக நல்ல பால், இது என்னால் ஆடவே முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுன்னா, என்னோடய கால் என்னோடய ஃப்ரண்ட் லெக்கை வந்துட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பாலை வந்து வெள்ளெஃப்ட் விடணும். நல்ல மேலே தூக்கி விட்டுருங்க. ஏன்னா இப்படி இப்படி வெள்ளெஃப்ட் விட்டினா கூட நல்ல பால் என்ன செய்யணும்னா, பேட்டில் பட்டு கல்லிலேயோ இல்லை ஸ்லிப்லேயோ கேட்ச் விடுவோம். ஸோ நல்ல வெள்ளெஃப்ட் வந்து நல்லா போய் வெள்ளெஃப்ட் விடுங்க பாடி பாலுக்கு போயிட்டு. நம்ம வந்து வெள்ளெஃப்ட் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லெக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் லைனுக்கு போயிட்டீங்க, பால் வெள்ளெஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கால் வந்து வரணும், அதாவது உங்களோட பேக் லெக் வந்துட்டு ஆஃப் ஸ்டெப், கம்ப்ளீட் ஆஃப் ஸ்டெப்பை வந்து கவர் பண்ணணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்ஸ்விங்கர் போலர் அந்த மாதிரி வந்து போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி போய் கவர் பண்ணி விட்டோன்னா கூட இந்த காலில் எங்கேயாவது படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஹோல்ட் ஆகாமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நம்ம நல்ல வெள்ளெஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாலுக்கு போயிடுங்க, அதுக்கு முன்னாடி இந்த காலியும் ஆஃப் ஸ்டெம்ப் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் வெள்ளெஃப்ட் விடுங்க. நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டில் மூவ் பண்ணி ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறதுக்கான ட்ரில் வந்து, இது வந்து ஒரு பேசிக் ட்ரில், நிறைய ட்ரில்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டைப். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட் இருக்குது, பேட்டை வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்டெம்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ட்ரைவ் இப்படி போகணும். அதாவது இந்த ரெண்டு ஸ்டெம்ஸையும் அடிக்காமல் போகணும். இந்த மாதிரி ஆடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குமே தவிர, இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி ஆடுவாங்க, அதாவது அவங்களோட பேட் வந்து ஓப்பன் ஆகி கவரில் இருக்கும். இல்லை நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ் ஆடுவாங்க, அதாவது அக்ராஸ் ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான மெயின், அதாவது வெரி பேசிக் ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில். ஒன்றும் இல்லைங்க, எஸ் இந்த மாதிரி ஆடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பால் இல்லாமல் ஆட ஆட என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் இல்லைனா ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் கூட நம்ம வந்து நல்ல ஃபார்மாக ஆடலாம். ஸோ ஸ்டெப் ஒன் ஷேடோ ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டான்ஸ் அண்ட் பேக் டெஸ்டர் இந்த பொசிஷனுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம ஆடணும். எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணால் நம்ம ஆடிக்கலாம், ஆனால் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஆடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்
ஸோ இது மாதிரி நான் நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் இந்த ஸ்டெம்ஸ்குள்ளே நீங்கள் ஆடலாம். பட் நீங்கள் நிறைய ரெப்பிட்டேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரை வந்து நீங்கள் ஆடுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து தோணும். மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் எதுவும் திரும்பாது, பேட் திரும்பாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிறையா ஷார்ட்ஸ் ஐ மீன் நிறைய ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஷேடோ ப்ராக்டிஸ் பார்த்துருந்தோம். ரெண்டு ஸ்டெம்புக்கு நடுவில் நம்ம வந்து பேட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் ட்ரை வர்றதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது நீங்கள் மினிமம் வந்துட்டு 50-60 டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற 50-60 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் நீங்கள் 50-60 பண்ணிங்கன்னா அது பத்தாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 50-60 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ இப்போ செகண்ட் ட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு இந்த லைன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது நேர ஸ்டெம்ஸோட லைன். ஸோ இந்த லைனுக்கு எட்ஜில் வந்து ரெண்டு ஸ்டெம்பை வச்சுருக்கோம். இப்போ அங்கேருந்து ஒரு போலர் வந்து அன்ராமில் எனக்கு போட போகிறாங்க. ஸோ அன்ராமில் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸை வந்து இங்கே இந்த ரெண்டு ஸ்டெம்புக்கு நடுவில் நம்ம வந்து பிக் பண்ணணும். த்ரோடவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த த்ரோடவுன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெம்புக்குள்ளே நம்ம வந்து ஷார்ட்ஸை ஆடி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டெப் ஒனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ் லெஃப்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ஸ்குள்ளே வந்து நம்ம ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டெப் டூக்கான ட்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடுறதுக்கான பொசிஷன் நம்ம வந்துடுவோம். சரிங்களா, நம்ம யூஸ்வலாக எப்படி ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடுவோம் அந்த பொசிஷனுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறமேட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம ஆடணும். ஸோ இப்போ வந்து ஒரு போல த்ரோடவுன்ஸ் போடுறாங்க, இந்த ஷார்ட் நம்ம எப்படி ஆட போகிறோன்றதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் அவங்களுக்கு வந்து பேட் எந்த பக்கமும் திரும்பாமல் இருக்கிறதுக்கு, மெயினாக அவங்களோட க்ரிப்பு அண்ட் பேட் பொசிஷன் வந்து திரும்பாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் வந்து எப்படி ட்ரில்ஸ் வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணணுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.